ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இரட்சகர் இயேசுவின் மகிமையான ஊழியத்தின் சார்பில் வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளோ பிரச்சனைகள் வெளியே இருந்தாலும் நம்ம இருதய மாத்திரம் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய், ஏனென்றால் அவரை நம்ம தேடுகிறோம் இல்லையா. நம்முடைய முகம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் நம்ம முகத்தை எப்படி மாற்றுதுன்னா, நம்மளை பார்த்தா யாருமே சொல்ல மாட்டாங்க இவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாங்கன்னு. ஆனால் நம்ம முகத்தில் அந்த ஒரு மகிமையை கர்த்தர் வைக்கிறார். வசனத்துக்கு நேராக கடந்து செல்லுவோம். சங்கீதம் 27:8-9. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும். நீரே என் சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என்று இங்கே தாவீதின் சங்கீதம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழும் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இங்கே கர்த்தருடைய முகத்தை தேடும்படியாக ஒரு பக்தன் பாடுகிறார். ஆண்டவரே, உங்கள் முகத்தை தேடுங்கள் சொன்னீரே, நான் உண்மையே தேடுவேன். அப்போ அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சங்கீதம் 34:5 வாசிக்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். தெய்வ பிள்ளையே, அவரை நோக்கி பார்த்த பிள்ளைகள் கர்த்தர் அவருடைய முகங்களை வெட்கப்பட்டு போக விடவே இல்லை. தேவதாசர்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து அநேக நேரங்களில் அவங்களுடைய சிக்கலான காரியங்களை எல்லாம் கர்த்தர் மகிமையாய் நடத்தி கொண்டு போகிறார். யாத்திராகமம் 33 வாசிக்கிறோம். யாத்திராகமம் 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினாராம். முகமுகமாய் பேசினார். இப்போ மோசையோடு கூட கர்த்தர் இப்படி பேசினார், ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல். ஆனால் இன்னொரு முறை மோசை கேட்கிறார், உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும் என்று சொல்லிட்டார். என் முகத்தை நீ பார்க்க முடியாது, 20 நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். என் மகிமை கடந்து போகும்பொழுது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போகும் மட்டு என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்ப, என் முகமோ காணப்படாது என்றார் மோசே. கர்த்தருடைய முகம் ஒரு விசை முகமுகமாய் பேசினார் என்று சொல்லப்படுகிறது. நம் எல்லாருக்குமே ஆண்டவரை பார்க்கணும் என்ற ஒரு பெரிய வாஞ்சை இருக்குது. சிலருக்கு ஜபத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை அப்படி உணருவாங்க. பாடல் பாடும்பொழுது அவருடைய பிரசன்னத்தை உணருவாங்க. சிலருக்கு வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் தன்னோட முகமுகமாய் பேசுவது போல இருக்கும் ஒரு அனுபவம். ஒரு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவனை சந்திக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். கர்த்தர் என்னோடு கூட, ஆண்டவர் என்னோடு வரணும், என் கூட இருக்கணும். அவருடைய முகத்தின் ஒளி பிரகாசத்தை ஆண்டவர் எனக்கு வைக்கணும். ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் ஒளியை என் மேலே பிரகாசிக்க பண்ணுங்க. சங்கீதம் 31:16 நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினால் என்னை ரட்சியும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவருடைய முகம் ஊழியக்காரன் மேலே பிரகாசிக்க பண்ணுகிறாராம். அதே சங்கீதம் 13:1
சங்கீதக்காரனுடைய இந்த ஜபத்தை நம்ம பார்க்கிறோம். உங்கள் முகத்தை எனக்கு மறைக்காதீங்க கர்த்தாவே, ஏது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எது வரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர், எது வரைக்கும் தேவ பிள்ளையே, ஆண்டவரே உங்கள் முகம் எனக்கு ஒரு நாளும் மறைக்கப்படக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு பிதாவாகிய தேவன், நம்முடைய தகப்பன் ஒரே ஒரு நிமிஷம் தம்முடைய முகத்தை மறைத்தாராம். அந்த ஒரு நிமிஷம் அவருடைய முகம் மறைக்கப்பட்ட பொழுது இருள், காரிருள், அந்தகார இருள், அப்போதான் ஆண்டவர் கதர்றார், என் தேவனே ஏனனை கைவிட்டீர். அவருடைய முகம் நமக்கு கொஞ்சம் மறைக்கப்பட்டுச்சுன்னா கலங்கின ஒரு இருதயம்தான், கலங்கின ஒரு இருதயம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 69வது சங்கீதம் 11வது வசனத்தில், இரட்டையன் உடுப்பாக்கினேன், அப்பொழுது அவர்களுக்கு நான் பழமொழியானேன். இப்போ ஆண்டவருடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்டுச்சுன்னா நமக்கு இரட்டைன்னா அவ்வளோ வேதனை, துன்பம். அருமையான தேவ பிள்ளையே, அவருடைய முகம் எப்பொழுதும் நமக்கு அந்த பிரசன்னத்தை நம்ம உணர்ந்தவர்களாக இருக்கணும். ஜபத்தில் சில சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் நான் ஜபம் பண்ணின அந்த நாட்களில் நான் எப்பொழுதெல்லாம் முழங்கால் படுகிறேனோ அப்போல்லாம் ஆண்டவருடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியும், ஆனால் இப்போல்லாம் அந்த பிரசன்னத்தை என்னால் உணர முடியலையே. ஏன்னா உள்ளே சத்ரு வல்லும் வந்து புகுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த ஜப ஆவியெல்லாம் குறைஞ்சி போகுது, ஆண்டரோடு கூட நடக்கிற அனுபவங்கள் எல்லாம் குறைந்து போகிறது. தேவ பிள்ளையே, உம்முடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய மகிமையை நம்ம ஒரு நாள் இழந்துடக்கூடாது. அவரை முகமுகமாய் தரிசிக்கிற இப்போ ஜபத்தில் தான் அவரை நம்ம அந்த பிரசன்னத்தை உணர முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உபாகமம் 31:17 ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் தன்னுடைய முகத்தை மறைப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால், 16 வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் உடன் பண்ணின உடன்படிக்கையை மீறினார்கள். அப்போ சோர மார்க்கமாய் தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் எவ்வளோ நேசித்தார், தம்முடைய ஜனங்களுக்காக அவளை எதிரிட்டு வந்ததான எத்தனை ஜாதிகளை முறியடித்தார், எத்தனை இடங்களில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஜெயம் கொடுத்தார். ஆனால் இந்த ஜனங்களோ சோர மார்க்கமாய், அசதி வருது. அவ்வளவு பார்த்தீங்கன்னா ஒரு மனசுக்குள்ள ஆவியில் தொய்ந்து போன நிலைமை. ஆண்டவர் அவர்களுக்கு என்னை மறைத்தே, என் முகத்தை நான் இனி அவர்களுக்கு நான் காட்ட மாட்டேன், என் முகத்தை நான் மறைக்கிறேன்னு சொல்கிறார். பாண்டருடைய முகம் மறைஞ்சிட்டா என்ன நடக்குது பாருங்கள், தீங்குகள், இக்கட்டுகள். இப்போ தீங்குகள், சத்துரு கொண்டு வருகிறதான தீங்குகள், பிரச்சனைகள், சண்டைகள், ஓயாத பிரச்சனை, பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவி என்று நியாயாதிபதிகளில் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருபோதும் ஆண்டவரை விட்டு விலகாதபடி அவருடைய முகத்தை நம்ம தேடணும். ஆதியாகம புஸ்தகத்தில், ஆதியாகம 32 அதிகாரத்தில், யாக்கோப்பு பொழுது விடுகிற வரைக்கும் தேவனோட போராடுகிற ஒரு மனுஷனாய் இங்க இருக்கிறார், யாப்போக்கு என்ற நதிக்கரையில். இப்போ 28 அதிகாரத்தில் அவர் தன்னுடைய மாமா வீட்டுக்கு புறப்பட்டு போகிறார். தாயும் தகப்பனும், எப்போ இந்த வீட்டில் நீ இருந்துட்டினா உங்க அண்ணன் உன்னை கொன்றே போற்றுவான், அதனால் நீ இங்கிருந்து உன்னுடைய மாமா வீட்டுக்கு நீ போயிடு, பறந்து வளர்ந்த இடம்.
எந்த சூழ்நாலும் ராஜா மாதிரி ஏமாற்றி சாப்பிட்டுட்டு இருந்த ஆள் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வீட்டில் அங்கே இருக்க முடியாது. வீட்டை விட்டு புறப்பட்டு போகிற நிலமை வந்துடுச்சு. போகிற பாதை இருளான நேரம். ஆண்டவர் யாக்கோப்பை சந்திக்கிறார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிறதான இந்த பூமியை நான் உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். ஆண்டவர் எவ்வளோ வாக்குத்தத்தை கொடுக்கிறார். ஒரு பெரிய சொப்பனம், ஒரு ஏணி வானத்துக்கும் அவர் படுத்திருந்த இடத்துலையும் ஒரு ஏணி. அந்த ஏணியிலே தெய்வ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாக இருக்கிறாங்க. அந்த ஏணிக்கு மேலாக யார் நிற்கிறார்னா கர்த்தர். ஆண்டவர் சொப்பனத்தில் தன்னுடைய தாசனாகிய யாக்கோப்போட பேசுகிறார். இதெல்லாம் நான் செய்ய போகிறேன், நான் உனக்கு கொடுப்பேன் இந்த தேசத்தை. இப்போ மாமா வீட்டுக்கு போகும் பொழுது ஆண்டவர் யாக்கோப்பை தரிசனத்தில் தொட்டு அவரோட பேசி அவருடைய மனநிலைமை மாறிடுச்சு. இப்போ ஒரு பெரிய தரிசனம், என்னை அந்த ஆண்டவர் கைவிடலை. உங்களை அப்பா கைவிட்டுட்டாங்க, அம்மாவும் என்னை அனுப்பிட்டாங்க, ஆனால் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார். நான் போகிற வழியெல்லாம் என்னை பாதுகாத்து என்னை திரும்ப இந்த தேசத்துக்கு என்னை ஆசீர்வாதமாய் கொண்டு வருவார். எல்லாம் நல்லா தான் இருக்குது. கர்த்தர் சொல்கிறார், எப்பா நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று. இந்த யாக்கோப்பு எப்படி இவருடைய வாழ்க்கையிலே திரும்பவும் ஆதியாக 32 அதிகாரத்தில் வருகிறார். 20 மாமனார் வீட்டில் போயாச்சு. உழைக்கிறாரு 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 உழைக்கிறார். மாமனார் வீட்டில் உழைச்சி உழைச்சி இப்போ தனக்கும் தன் குடும்பத்துக்கும் நான் சம்பாதிக்கணும் என்று இங்கேயும் உழைக்கிறார். ஆண்டவரை மறந்தே போயிட்டாருங்க. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, ஆண்டவர் கேட்குறாரு. எப்பா பெத்தே இல்லை, என ஆண்டவர் இந்த இருளான நரிகள் ஊளையிடுகிற இந்த வனாந்தரத்தில் யார் வந்தது? கர்த்தர் அவனை தேடி கண்டுபிடித்தார் என்று உபாகமம் 32:10 வாசிக்கிறோம். ஆண்டவர் கூப்பிடுறார், யாக்கோப்பே இஸ்ரவேலே நீ எழுந்து உன் தகப்பன் வீட்டுக்கு வா. நீ எனக்கு அபிஷேகம் பண்ணினே தூணுக்கு, அந்த பெத்தேலுக்கு நீ திரும்பி வா. தேவ பிள்ளையே, இதனுடைய செய்தியின் தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம செய்தியிலே கேட்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் யாரெல்லாம் நான் அவங்க கூடவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ எல்லாரும் ஒரு நாள் கடந்து போவாங்க. ஆனால் கர்த்தருடைய முகம் நமக்கு எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தை நம்ம தேடி வாஞ்சிக்கும் பொழுது, இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுதும் அந்த மகிமையின் முகத்தை நாம் பார்க்க முடியும். அவரோடு கூட நம்ம இருக்கிற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கலங்காதீங்க, ஆண்டவரை பிடிச்சுக்குங்க, இருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். என கருமையான தேவ பிள்ளைகளே, இதோ நாளைக்கு மறுநாள் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 25 நடக்கிறதான இந்த இரட்சகர் இயேசுவின் மகிமையான ஊழியத்தின் 85 உபவாச கூட்டத்துக்கு உங்களை நான் அன்போடு கூட அழைக்கிறேன். வாங்க, தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். காட் பிளஸ் யூ. என கருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவருக்கு ஒரு அபிஷேகம், ஒரு தூணை நிறுத்தி அபிஷேகம் பண்ணினதான யாக்கோப்பு ஆதியாகமம் 32 யாப்போக்கு நதிக்கரையில் விடிய விடிய போராடி ஜெபிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நான் போகட்டும், பொழுது விடுகிறது, நான் போகட்டும், இல்லை நாம் விட மாட்டேன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு ஆசீர்வாதம் இல்லாமல இருந்தது. ஆசீர்வாதம் என்பது பணம் மட்டுமல்ல, நாம் அணிந்து கொண்டிருக்கிறதான நகைகளும் வஸ்திரங்களும் இப்படி நினைக்கக்கூடாது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், அதில் பயம் இருக்காது.
கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். யாக்கோப்பு இந்த யாப்போக்கு நதிக்கரையில் அவர் வந்து தனித்து தேவனோட போராடி அவர் சொல்லுகிறார், அதியாக 32:30 நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியல் என்று பெயரிட்டார். பெனியல் என்றால் தேவனை முகமுகமாய் கண்ட ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. நிறைய பேர் வீடுகள் வாசலில் கேட்டில் வச்சுருப்பாங்க பெனியல், தேவன் உங்களோட முகமுகமாக நீங்கள் தேவனை தரிசிக்கிறீர்களா. யாராவது பாஸ்டர் வந்து சொல்லிட்டா நீங்கள் பெனியல்னு பேர் வைங்க, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இயேசு உலாவி கொண்டிருக்கிறாரா? அந்த வீட்டுக்குள்ளே உனக்கு சூரியன் உதயமாயிற்றா? மல்கியா 4:2 வாசிக்கிறோம், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சக்திகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். எந்த சூழ்நிலையில் கடந்து போனாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவர். உங்களுக்கு நிச்சயமாய் சூரியன் உதயமாக உங்கள் வாழ்க்கையில் இருள் விலகும். ஆதியாகமம் 19:23 23 லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. சோதோம் குமாரா பட்டணத்தில் தான் லோத்துவும் குடும்பமும் இருக்கு. ஆனால் அந்த சோதோம் குமாரா பட்டணத்துக்கு இப்போ நியாய தீர்ப்பு வந்துவிட்டது. தேவன் அந்த பட்டணத்தை கந்தகத்தையும் அக்கினியும் அனுப்பி அந்த பட்டணத்தை எரிக்க போகிறார். இந்த லோத்து ஆபிரகாமுடைய உறவினர். இந்த லோத் என்ற குடும்பத்துக்காக ஆபிரகாம் துறப்பில் நின்று ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த லோத்துவின் குடும்பத்தை ஆண்டவர் ஜபம் கேட்டு, ஆபிரகாமுடைய ஜபத்தை கேட்டு இவர்களுக்காக தூதர்களை அனுப்பி இவர்களை அந்த தேசத்திலிருந்து அந்த பட்டணத்திலிருந்து இவர்களை பிடித்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வரார். திரும்பி பார்க்காதே. லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணாக மாறிட்டாங்க. ஆனால் லோத்தையும் ரெண்டு வாலிப பிள்ளைகளையும் இழுத்துட்டு போய் சோவாருக்குள்ளே வரும்போது சூரியன் உதயமாயிற்று. நம்ம வாழ்க்கையில் அந்த நீதியின் சூரியன் உதிக்க வேண்டும் என்றால் அவருடைய முகத்தை நம்ம தேட வேண்டும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரேன், உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன். நீர் எனக்கு மறைத்து கொண்டால் நான் கலங்கினவனாக மாறிடுவேனே. தேவ பிள்ளைகளே, நமக்கு வருகிறதான நியாய தீர்ப்பாக இருக்கட்டும், வேதனையான சூழ்நிலையாக இருக்கட்டும், தப்பணம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையிலே நீதியின் சூரியனாக ஆண்டவரை உதிக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கணும். தேவ பிள்ளையே, ஒரு மகிமையின் மேகம் நம் மேலே இறங்கணும். நம்ம காண்டவர் நமக்கு முன்பாக செல்லுகிற தேவன், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். இந்த உலகத்தில் அவரை போல ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்க யாரும் இல்லைங்க. யார்கிட்டையாவது நீங்கள் போய் ஆலோசனை கேட்டு பாருங்களேன், தப்பாக கைட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்கள விட நீங்கள் மேலே வந்துடக்கூடாது. அதுக்காக உங்களை எப்படியும் உங்களை கீழே வைக்கணும், அவங்க தான் மேலே இருக்கணும்னு நினச்சி தான் ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனால் தேவன் ஒருவரே நமக்கு வனாந்திரத்திலையும் வழிகளை உருவாக்குகிறவர், அவாந்திர வெளியிலையும் நீரூற்றுகளை உருவாக்குகிறவர். வனாந்திரத்திலே நீரூற்றுகளை உருவாக்க அவராலே கூடும். தேவ பிள்ளையே, வேத வசனம் சொல்லுகிறது, அவரை நோக்கி கூப்பிடுகிற கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு. சங்கீதம் 34 வாசிக்கிறோம்,
இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு, அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அருமையான தேவ பிள்ளையே, மத்தேயு 5 மத்தேயு 5:45 இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. மனுஷங்க தான் தன்னுடைய ஜாதி, தங்க ஊர் எல்லாம் அப்படிதான். எங்கள் ஊரா நீங்கள் நிறைய இந்த ப்ரொஃபைல் வரும், திருமணம் அதில் பார்த்தீங்கன்னா கீழே தனியாக போடுவாங்க காஸ்ட்டு. அதில் இந்த காஸ்ட் இவங்க மட்டும்தான் எங்களுக்கு வேணும், எங்கள் ஜாதியை மட்டும்தான். ஆனால் பேசுகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் பர்ஃபெக்டாக பேசுவாங்க. ஆனால் சில எந்த ஒரு நல்ல காரியத்திலையும் விட்டு கொடுத்து சில காரியங்களை நம்ம தியாகம் பண்ணுறது, சாக்ரிஃபைஸ் பண்ணுறது எவ்வளோ அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? நிறைய பேருக்குள்ளே அது கிடையாது. எப்படி பரலோகம் போக போகிறான்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் அவரிடத்துல பட்சபாதமே கிடையாது. ஒன்றே ஒன்று தான், நீ முழுகி ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஜீவனுள்ள தேவனிடத்தில் நீ அவருடைய மகனாய் மகளாய் இருப்பாய் என்றார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறார். நமக்கு பட்சபாதம் கிடையாது. அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும், தேவ பிள்ளையே என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னாரே, அவருடைய முகத்தை நம்ம தேடுவோம். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறவர், அவருடைய நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர். இந்த மதியான வேளையில் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை எத்தனையோ ஆபத்திலிருந்து, சடுதியிலே நியாயத்தீர்ப்பு வருகிறது அநேகருக்கு, ஆனால் அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுதோ அநேக ஆபத்துக்களிலிருந்து நம்மை ஆண்டவர் விடுவிக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, நம்முடைய ஆண்டவர் அவர் மகிமையின் ராஜாவாக இருக்கிறார், அவர் வல்லமையின் ராஜாவாக இருக்கிறார், அவர் அற்புதத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஜெபிக்கலாமா? எப்படி யாக்கோப்பு ஜெபித்தாரோ, போராடி ஜெபித்து மேற்கொண்டார், முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லுகிறார். மோசே ஆண்டவருடைய முகத்தை முகமுகமாய் கண்டார், அதனால் அந்த வெளிச்சம் உதித்தது. இன்றைக்கும் ஆண்டவரே நமக்கு வெளிச்சமாய் இறங்கி வரணும். நன்றி சுவாமி, இந்த நாளிலே எங்களோட நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி. முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் அரவணைத்ததுக்காக நன்றி. எல்லா தடைகளையும் நீர் நீக்கி போட்டதுக்காக நன்றி. உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று என்று சொன்னீர். கர்த்தரே நித்திய வெளிச்சமாயிருப்பார் என்று முது பிள்ளைகளுக்கு நீர் அரவணைத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஜெயம் கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா ஊழியத்தில் கர்த்தர் ஜெயம் கொடுத்தீராண்டவரே, வாழ்க்கையிலே ஜெயம் கொடுத்தீராண்டவரே, பிள்ளைகள் காரியங்களில் ஜெயம் கொடுத்தீராண்டவரே, வேலை ஸ்தலத்தில் ஜெயம் கொடுத்தீராண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களிலே ஒரு விடுதலை உண்டாவதற்காக நன்றி. ஜெயமோ கர்த்தரால் வரும்,
முகமுகமாய் உம்மை காணத்தக்கதாய் அந்த கிருபையை எங்களுக்கு தாரும் அப்பா. எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும் சுவாமி, உம்மை பார்க்கும்படியாக எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.